கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆவியான தெய்வம் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற காலை நேரம் மன்னா என்னவென்றால், தெய்வீக சுகம். தெய்வீக சுகம், the sermon title for this wonderful morning is called the divine healing. The divine healing, the divine healing, தெய்வீக சுகம். அன்பானவர்களே, பொதுவாக நமது ஆண்டவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவர் சொன்ன அருமையான உபமைகள், அவர் எடுத்து எம்பின உபதேசங்கள், அவர் உணவளித்த காரியங்கள், அவரது உபன்யாசங்கள், டாக்டின்ஸ், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துனுடைய மனித வாழ்வில் ஒரு மூன்று காரியம் முத்தாய்ப்பாய் இடம் பிடிக்கும். ஒன்று, அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார், பிரீச்சிங். Wherever he goes, he is to preach to the people. Number one, the preaching was taken place in his earthly life. இரண்டாவதாக, அவர் சுகமாக்கி இருக்கிறார், ஹீலிங். ஒன்று பிரீச்சிங், இரண்டாவது ஹீலிங், ஹீலிங் சுகமளித்திருக்கிறார். மூன்றாவது டீச்சிங், பிரீச்சிங் நம்பர் ஒன், இரண்டாவது ஹீலிங், மூன்றாவது டீச்சிங். பிரீச்சிங் என்பது பிரசங்கம், ஹீலிங் என்பது சுகமளித்தல், டீச்சிங் என்பது போதித்தல். ஆக பொதுவாய் கூடி வந்த மக்களுக்கு பிரசங்கித்தார். அதிலே அநேகர் வியாதிகளிலும் வேதனைகளிலும் தொடப்பட்டு சுகமடைந்திருக்கிறார்கள். சுகமடைந்த அநேகர் ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவன் போதித்திருக்கிறார். அழகானது, பொதுவானது. அடுத்து அங்கே ஒரு நிகழ்வு, பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக அநேகர் தொடப்பட்டு சத்திய வசனங்களை கேட்க மலைகளிலும் குன்றுகளிலும் மணல் பாங்கான இடங்களிலும் மாத்திரமல்ல, மணல் மேடுகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் ஆண்டவரை தேடி தேடி வந்தார்கள். காரணம், கர்த்தருடைய அமானுஷ்யமான ஊழியங்கள். ஆமேன். இன்னைக்கு பாருங்கள், நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான தெய்வ பகுதியை வாசிக்க கேட்டோம், ஆதி ஆகமம். நல்ல கவனத்தில் வை, நல்ல நீங்க நல்ல வசனங்களை தயவு கூர்ந்து, ஏதோ கடமைக்காய் ஆவியானவர் அடியானோடு பேசுவதல்ல இது, இரவும் பகலும் என்னுடைய சிந்தனையை துளைத்தெடுத்த தெய்வ வசனங்கள். நல்லா நீங்க இந்த தலைப்பை கேட்கணும், அந்த பகுதி என்ன ஒவ்வொன்றா நல்ல நிதானமா கேட்டோம்னா அழகாய் பதிந்து விடும், எந்தவித குழப்பத்திற்கு இடமே இருக்காது. The divine healing, தெய்வீக சுகம், சாதாரண சுகம் அல்ல. அந்த வார்த்தையை திருப்ப கவனிங்கள், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். ஆக அதனுடைய முன்னுரையை கேட்டோம், இன்ட்ரோடக்ஷன். என்ன முன்னுரை? கிறிஸ்துவானவருடைய மன்னக வாழ்வு, அவரது மன்னக வாழ்விலே பூலோக வாழ்க்கையிலே என்ன இருந்தது, எவைகள் எல்லாம் இடம் பிடித்தன, அதை நம்ம சுருக்கமாக முத்தாய்ப்பாக கண்டோம். பிரசங்கம், சுகமளித்தல், சுகம் பெறுதல். அடுத்ததாக போதித்தல், 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 பிரீச்சிங், ஹீலிங் அண்ட் டீச்சிங். இவ்வண்ணமே இருக்கும் பொழுது நாம் சுகமளித்தலை பற்றி சில காரியங்களை முன்னோக்கி பார்க்கும் பொழுது வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதி ஆகமம் 20 அதிகாரம். இங்கே நீங்கள் ஓய்வு நேரங்களில் முழுமையாய் படித்துக் கொள்ளுங்கள். 1 வசனம், 20 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாம், மறக்க வேண்டாம், ஆபிரகாம் அவ்விடம் விட்டு, அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காத்தேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கியிருந்தார். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தார். அதாவது 20 அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 18 வரை அந்த சம்பவத்தினுடைய காரணம் என்ன, வாட் வாஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஈவென்ட் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஐயா ஒரு பரதேசி, ஆனால் ஒரு சுதேசி, அவர் ஒரு விசுவாசி, உலகத்தின் விசுவாச மக்களுக்கெல்லாம் தகப்பன், the father of believers of the whole cosmos. உலகம் என்கிற பேரண்டத்தினுடைய அத்தனை விசுவாச மக்களுக்கும் அவர் பெருந்தகப்பன். ஆபிரகாம் ஐயா அருமையான ஒரு நல்ல ஒரு பாத்திரம்.
அவரது முற்பெயர் ஆபிராம், ஆபிராம், ஆபிராம். ஆனால் ஆண்டவருடைய தயவாலே பிற்காலங்களில் ஆபிரகாம். இப்படி அந்த ஒரு பரதேச வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம் ஐயா தனது மனைவிய சாராள் அம்மாவை அழைத்து கொண்டு போய் தென்தேசத்து பகுதி, தென்தேசம். அப்படியானால் அவர் எந்த தேச பகுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்று முன்னே பகுதிகள் நமக்கு இடம்பிடித்து காட்டுகின்றன. அப்படி வந்த பொழுது அந்த தேசத்திலே போய் குடியிருக்கிற காலத்தில் இவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பொதுவாக ஒரு ஊருக்கு யாராயிலும் போனால் கேட்பார்கள், யார் நீங்க, எவ்விடத்தார், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எதுக்கு, என்ன விஷயம், இதெல்லாம் கேட்கிற வழக்கம் உண்டு எல்லா இடங்களிலும். ஏனென்றால் அவர்கள் அந்த ஊருக்கு புதுமுகம், யாருக்கும் தெரியாது, காரணம் அவர்கள் அறிமுகம். ஆகவே அங்கே போன உடனே தன்னுடைய மனைவியை ஆபிரகாம் ஐயா சகோதரி என்று சொல்லிவிடுகிறார். உங்களது திருமறை ஆராய்ச்சிக்கு ஒரு கேள்வி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திருமறை ஆராய்ச்சினா உங்களது வேத வசனத்தினுடைய நல்ல அபிவிருத்திக்கு. ஆபிரகாம் ஐயா தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னது சரியா தவறா? இப்பொழுது பதில்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் சரி என்று சொன்ன பதில் அது தவறாக முடிந்துவிடும். ஆகவே நீங்கள் அபிவிருத்தி செய்து வேத வசனங்களை நல்ல கோடிட்டு காட்டி சரியான ஒரு பதில்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. அப்படி சொன்ன பொழுது அந்த ஊர்ல ஒரு சிற்றரசர் இருக்கிறார். சிற்றரசர் அந்த காலங்களிலாம் சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒரு சில சில பிராந்தியங்கள், சில சில பகுதிகளுக்கு இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடியது மாதிரி வட்டார உறுப்பினர், கார்பரேட்டர், அடுத்ததாக ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ, அப்படியே ஒரு பாராளுமன்ற தொகுதி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி என்று சொல்வார்கள். அடுத்ததாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு அமைச்சர், அத்தனை அமைச்சர்களுக்கு ஒரு முதன்மை அமைச்சர், அவர்தான் முதல் அமைச்சர். அத்தனை அமைச்சர்களுக்கு ஒரு பிரதான மந்திரி இருப்பார், பிரதம மந்திரி. அத்தனைக்கு ஒரு நல்ல அதிபதி ஒருவர் இருப்பார், சனாதிபதி என்கிற ஜனாதிபதி, சனாதிபதி, ரைட், பிரசிடென்ட். இதெல்லாம் நாட்டினுடைய ஆட்சி மன்ற ஒழுங்குமுறைகள். அந்த காலங்களிலே அந்த ஊரில் ஒருவர் இருக்கிறார், அபிமலேக். சகோதரி என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு நிமிஷத்திலே அபிமலேக்கனுடைய செய்திகளிலே விழுகிறது. அந்த காலத்திலே ஆண்டவர் என்ன ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். தென் தேசத்தில் இருந்த இந்த ஊர் பகுதி எல்லாம் தெய்வ பயம் இல்லாத ஊர். என்ன பயம் இல்லாத ஊர்? தெய்வ பயம். There was no God's fear. அதாவது காட்டாற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதைப் போல, கடிவாளமற்ற குதிரைகள் கட்டுத்தறிகளை அவிழ்த்து விட்டு ஓடுவதைப் போல அந்த காலங்களில் தெய்வ பயம் கிடையாது. தெய்வ பயம் என்ன தெரியுமா? பிறரை எப்படி மதிக்க வேண்டும், பிற பெண்களை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பயம் இல்லை. நல்ல அழகு நடையில சொல்ல போனால் பிறன்மனை தேடுவது. பிறன்மனை, மனை என்று சொன்னால் மனைவி, பிறன்மனை. பிறன்மனையை தைரியமாக போய் பலவந்தப்படுத்துவதும், பலாத்காரங்களுக்குள் உள்ளடக்குவதும், கொடுமையான சீரழிவுகளை அந்த காலங்களில் தைரியமாக செய்வது. அது குறிப்பாக புதிய நபர் வந்துவிட்டால் இவன் யார், இவனை அடித்து போட்டால் யார் வருவார்கள், புதியவன் தானே, இளக்காரத்திலும் ஏரணத்திலும் அந்த காலங்களில் செய்கிற வழக்கமெல்லாம் உண்டாம். காரணம், அந்த காலங்களில் தெய்வ பயம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் தென் தேசம் எழுதி வைத்திருக்கிறார். தென் தேசம் அந்த ஊர் தெய்வ பயம் இல்லாத ஊர். அபிமேலேக்கு இன்னும் அவருக்கு ஒரு துப்பு கிடைத்தது. எப்படி? ஆபிரகாமுடைய சகோதரி சாராள் என்று நினைத்து விட்டார். காரணம், ஆபிரகாமை அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நல்ல ஆழமை கவனித்துக் கொண்டே வாருங்கள். அப்படி சொன்னதினாலே அழைப்பிக்கிறார். அந்த காலங்களில் தைரியமாய் அழைப்பிக்கிற வழக்கம் உண்டு, அழைக்கிற வழக்கம். பெண்கள் என்றால் அவ்வளவு கிள்ளுக்கீரை போல. என்ன கீரை? கிள்ளுக்கீரை, புரியவில்லையா? நமக்கெல்லாம் சாதாரண கீரை என்று சொல்லுவோம், அதுல பல வகை உண்டு. கிள்ளுக்கீரை, முள்ளிக்கீரை, உப்பக்கீரை, தேங்காய் புஷ்பக்கீரை, வழுக்கக்கீரை, வாராக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, உப்புமேனிக்கீரை, இப்படி எல்லாம் பல கீரை உண்டு. ஆனால் பெண்கள் மாத்திர கிள்ளுக்கீரை. அவர்கள் என்ன கிள்ளுக்கீரையா? முள்ளுக்கீரை, குத்தி விடும் கைகளிலே. அபிமலைக்கு அது தெரியவில்லை. ஆபிரகாமுடைய மனைவி சாராளை அழைப்பிக்கிறார். அடுத்த வசனம்,
ஒரு நிமிஷத்திலே அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கொள்ளும். பாருங்களேன் வசனம் மூன்று, தேவன் இரவிலே. வா, 20வது வசனம் 1 ஆபிரகாம் ஒரு மனிதனை பற்றி எழுத தெய்வம் பரிசுத்தாவின் எழுதி 3வது வசனத்தில் தேவன் தொடர்பு பார்த்தீர்களா? ஆபிரகாமுக்கு துணை அந்த ஊரில் யாரும் இல்லை, தேவனே துணை. கரங்களை உரித்தர் அல்லேலூயா சொல்லுமா? அருமை அருமை அருமை. ஆபிரகாம் என்று ஆரம்பிக்கிறது, ஆனால் அந்த இடையில 2 வசனம் என்ன, ஊருக்கு போகிறார், தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்கிறார். பல காரணங்கள் இங்கு இருந்திருக்கிறது. அந்த ஊர் ராஜா, கேராரின் ராஜா சித்தரசன் அபிமேலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பிக்கிறார். இன்னொரு காரியம், இப்பொழுது சாராள் அம்மாவுக்கு வயது என்ன, ஆபிரகாம் ஐயாவுக்கு வயது என்ன என்பதை பகுதிகளில் கொஞ்சம் படித்து பாருங்கள், புரிந்துவிடும். ஒருவேளை இவ்வளவு வயதான ஒரு சாராளை அந்த ஊர் ராஜா அழைத்திருக்கிறாரே, அப்படி என்ன? இல்லை, அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு பெண்மணிகள் எல்லாம் கடவுளின் கண்மணிகள், அழகும் அறிவும் ஞானமும் புத்தியும் விவேகமும் உடல் வனப்பும் எல்லாமே ஒருங்கே பெற்றவர்கள். நல்ல கட்டுமரம் கணவனாய் இருப்பார் என்றால் பாய்மரம் மனைவிகளாக இருப்பார்கள். அந்த காலங்களில் அவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். சொல்லிலும் உறுதி, கண்களிலும் தீட்சண்யமான பார்வை, நேர்கொண்ட பார்வை, வீறு கொண்ட நெஞ்சம், நடை உடை பாவனை, அவர்களது உடை உடுத்துவிப்பு எல்லாத்தையுமே அவர்கள் ஜமாய் கொளித்திருக்கிறார்கள். அதனாலே வயதானவள் தானே என்று சொல்லி நாம் எள்ளி நகையாடிவிடக் கூடாது. பாருங்கள் 3வது வசனத்திலே தேவன் இரவிலே அபிமேலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, அல்லேலூயா. அபிமேலேக்கு எத்தனை சொப்பனம் கண்டாரோ இல்லையோ, அன்றைக்கு அவருக்கு வந்த சொப்பன விசேஷித்த சொப்பனம். பயமா இருக்கிறது, இரவிலே தேவன் சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், நீ செத்தாய். அவன் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே, ஆபிரகாம் ஐயா சகோதரி என்று சொன்னார். பாருங்க என்ன ஆழம். ஆனால் தேவன் அபிமேலேக்கு அவள் ஒருவனுடைய மனைவி, ஆபிரகாம் என அந்த வந்த ஒரு புதிதாய் வந்திருக்கிற அவருடைய மனைவி என்று ஆண்டவன் விளக்கப்படுத்துகிறார். ஒருவேளை ஆபிரகாமுக்குள்ள சொன்ன அந்த சகோதரி என்று சொன்ன அந்த நினைவுகளை வார்த்தைகளை அபிமேலேக்கு ஆண்டவன் விளக்கப்படுத்துகிறார். என்ன விளக்கப்படுத்துகிறார்? இப்ப அபிமேலேக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கும். என்ன தெளிவு வந்திருக்கும்? என்ன சொல்லியிருப்பார்? ஒருவேளை சொப்பனத்திலே சகோதரி என்று தானே சொன்னார், இருக்கட்டுமே. அப்படியானால் சகோதரி என்று சொன்னவுடன் நினைவுகள் தப்பிவிடலாமா? எண்ணங்கள் மாறிவிடலாமா? உலகம் தோன்றிய நாள் தொடங்கி இந்த நாள் வரை இந்த பாவம் இருக்கிறதே, அடுத்தவரை சீக்கிரமாய் தொடுவதும், அடுத்தவர்களை சீக்கிரமாய் கெட்டனங்களோடு பார்ப்பதும் பேசுவதும் தவறாய் நடப்பதும், இதுதான் உலகத்தின் சாபத்துக்கு பெரும் காரணம். சாபத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, சாபத்தை எடுத்து போடும். இந்த ஜபங்கள் தெய்வ சமூகத்துக்கு போகும்பொழுது கத்தர் பார்க்கிறார், மகனே மகளே உங்கள் ஜபங்களை கேட்கிறேன். ஆனால் சமூகத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் படிந்திருக்கிற இரத்தக்கரை, எத்தனை கரை? இரத்தக்கரை. இது மாறவில்லையே. காரணம் என்ன? அடுத்தவள் தானே, அடுத்தவன் தானே. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி மாநகர், பாரம்பரியமிக்க பண்பாடும் அன்பும் ஒழுக்கமும் இறையாண்மையும் கொண்ட நமது தேசம். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது? ஓடும் பேருந்திலே நிர்பயா என்கிற ஒரு இளம் பெண், கல்லூரி மாணவி, நிர்கதியாய் நார்நாராய் கிழித்தறியப்பட்டாலே, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலே, கொடூரமாய் கொடுவாள் போல கம்பியினாலே குத்தி கிழிக்கப்பட்டு குடல்கள் சரிய வெளியில தூக்கெறியப்பட்டு அடுத்த தேசத்தில் கொண்டு போய் பிணமாக வீட்டுக்கு வந்தாரே நிர்பயா. எத்தனை நிர்பயா சொல்லிக்கொண்டே போகலாம். தலைநகரம் அறிந்த ஒரு மாபெரும் பயங்கரமான கொடூரமான ஒரு பலாத்கார கொலை, கூட்டு கற்பழிப்பு. யோசித்து பாருங்கள், இறைவன் இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறார், ஆனால் அதே வண்ணம் கொடூரமானவர்கள் பூமியிலே வாழ்கிறார்கள் என்பதற்கு அபிமேலேக்கு ஒரு சாட்சி. ஊருக்குள்ளே யார் வந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் என்ன என்று கேட்பதும், முடிந்தால் உதவி செய்ய, முடியாவிட்டால் உபத்திரவமாதி செய்யாதே. அபிமேலேக்கு தெரிய வேண்டாமா அந்த ஊர் சிற்றரசர் இல்லையா, ராஜா இல்லையா? ராஜாவுக்கு 7 தகுதிகள் இருக்க வேண்டும். நீ எந்த தகுதியில் ராஜாவாக வந்தார்? ஒருவேளை இறைவன் அறியாதவராய் இருந்திருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் அடுத்தடுத்த தேசங்களிலே கடவுளின் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இது தெரியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்னும் சொல்லி தெரிய வேண்டும்.
தன் புத்தி இல்லையா மற்றவர்கள் புத்தியாலே வாழ வேண்டும் அபிமேலேக்கு அந்த எண்ணம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே சகோதரி என்று சொன்னவுடனே கெட்டணத்தில் நினைத்தார். இறைவன் இறைவிலே பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார், அவள் இன்னொருவன் மனைவியாயிருக்கிறாளே அபிமேலேக்கு. அந்த வசனங்கள் அப்படியே வருகிறது, ஓய்வினங்களை படித்து பாருங்கள். அதாவது 6வது வசனத்திலே, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லில சொல்லுமா, கையை தட்டி, அருமையான பகுதி, கையை தட்டி, ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நமது வீட்டாரையும் உடன் பிறந்தவர்களையும் வீட்டு மக்களையும் அடுத்தவர் தொடுவதற்கு, அடுத்தவர் கட்டணமாய் செய்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் என்ன அருமை பகுதி. அன்புக்குரியவர்களே, வந்து உத்தம இருதயத்தோட செய்தான்றது அங்க ஒரு பகுதி வருது. ஒருவேளை ஆண்டவன் அந்த இடத்துல அந்த ராஜாவை அடித்திருக்கலாம், ஆனா ஆரம்பத்துல சொல்லிட்டாரு, நீ செத்தாய். நமது வட்டார வழக்குல சொல்லுவாங்க, பாரு நீ கெட்டணத்துல நினைத்தேன்னு சொன்னா நீ கெட்டு போய் விடுவாய், நீ செத்த, நீ செத்து போயிட்ட, ஆல்ரெடி நீ யூ ஆர் டெட் அப்படிங்கிறார். சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து சகோதரின் சொன்னதுனால தானே, பாருங்க என்னுடைய சொல்லவில்லையா. பக்கத்த சொல்ற, நீ உத்தம இருதயத்தோட, ஆனாலும் ஆனாலும் நீ எனக்கு விரோதமாக, ஆக ஆபிரகாம் ஐயாவுடைய மனைவியை கெட்டன்னமாக நினைத்து அழைத்தது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று ஆண்டவரே பகிர்ந்து கொள்கிறார். ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ விரோதமாக யாராயிலும் கெட்டன்னம் இந்த சம்பவம் மாத்தல எந்த காரியத்தில் நினைத்தாலும் பேசினாலும் ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா, ஆண்டவர். அதனாலதான் வசனம் பழைய ஏற்பாடுல வருகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான், இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான். அல்லேலூயா. இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வான். இந்த தைரியம் நமக்குள்ளே இன்னைக்கு வருவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வேத பகுதியை கொடுத்தார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களது சிறு சரடு, ஒரு சிறிய மண்ணின் ஒரு துகள், எதுவானாலும், குடிசையோ கோபுரமோ, மடுவோ மலையோ, மாளிகையோ மண்மேடோ, குச்சியோ கோலோ, எதுவானாலும் கர்த்தர் யாருக்கும் சென்று விடாதபடி, பாதிப்பிராதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதற்கு நல்ல சான்று. ஆமேன். அப்ப கர்த்தர் பாருங்க, எனக்கு விரோதமாய்ங்கிறார். அது உண்மையிலே அது அப்படியா? தேவனுக்கு விரோதமாய் செய்தார், அழைத்தது பெண்ணை, ஆனால் ஆண்டவர் அது எனக்கு விரோதமான பாவம். இந்த பகுதியை போல புதிய ஏற்பாட்டில் ஒருவர் சவுல், சவுல்னு சொன்னா பெரியவர், பெரியவர், ஆனால் அவர் செய்ததெல்லாம் சிறிய காரியங்கள். அன்றைக்கு தமஸ்கு வீதியிலே அவர் போகும் பொழுது கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்தி அவர்களது பெயர்களை எழுதி கொண்டு அரசாங்கத்தில் புகார் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது இவருடைய நினைப்பு, கடவுளுக்கு செய்யும் தொண்டாம். சவுல் என்கிற புதிய ஏற்பாட்டில் வருகிறவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது யாருக்கு செய்யும் தொண்டாக நினைத்துக் கொண்டார்? கடவுளுக்கு செய்யும் தொண்டாக. அது ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டல்ல. பிறரை அடிப்பது ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டா? பிறரை காயப்படுத்துவது ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டா? யார் சொன்னது கேட்டால், இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் சொல்லுகிறார்கள் புனித போர். யார் சொன்னது ஜிகாத்? வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஜிகாத்? மற்றவர்களை கொள்வதும், அடிப்பதும், ரத்தத்தை சிந்துவதும், தீவிரவாதங்களை கையெடுப்பதும், கையில் எடுத்துக் கொள்வதும், யார் சொன்னது? உலகத்திலேயே உண்மையான தொண்டு செய்தவர் கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே அவர் வருவழியிலே குதிரையின் மீது போய் கொண்டிருந்த பொழுது ஒளியை கேட்டார். ஒளி, 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 ஒளியை கேட்டார், வாய்ஸ். அதே போல ஒளியை கண்டார், ஒளியும் ஒளியும் தமஸ்கு வீதியிலே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சவுல் என்கிற அந்த மார்க்க வைராக்கியம் பிடித்த ஒரு பெண்யமின் கோத்திரத்து மகனுக்கு சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இது என்ன? அவர் துன்பப்படுத்தினது கிறிஸ்தவர்களை, அவர் துன்பப்படுத்தினது சபை மக்களை, அவர் துன்பப்படுத்தினது இறை மக்களை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த மனிதன் மிரண்டு போய்விட்டார், விருண்டு போய்விட்டார். என்னது என்னது என்னது? ஆம்,
அப்படி நினைக்கிறார். அப்படியா, நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினால் அது இயேசுவை துன்பப்படுத்துகிறதுக்கு அர்த்தமா? ஆம். இந்தியாவிலே 1976 காலங்களிலே முன்னாள் பிரதமர் மாண்புமிகு திருவாளர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் காலங்கள் நடந்தது. அந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ மதமாற்ற சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர பிரயத்தனப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவன் கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆட்சி காவந்து அரசாக மாறிவிட்டது. இதெல்லாம் யோசித்து பார்க்கையிலே இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கமாக ஆலயத்திற்கு சென்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வது அநேக மக்களுக்கு ஒரு பிடிக்காத காரியமாக, எட்டிக்காயை சாப்பிட்டதை போல நினைத்து அவர்களுக்கு துன்பங்களையும் துரியம் கொடுக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அந்த உபத்திரவ காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. நீங்களும் நானும் நமது விசுவாசத்தில் எப்படி நிற்கப் போகிறோம்? ஆலயத்துக்குள்ளே ஆர்ப்பரிப்பு, ஆலயத்துக்குள்ளே ஆரவாரம், விசுவாசம் நல்லது. ஆனால் வெளியிலே நாம் உலக மக்களின் அந்த எதிர்ப்புக்கும் காரியங்களுக்கும் அறியாத அவர்கள் பேசும் பொழுது நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? அபிமெலேக்கு செய்த காரியம் என்ன? முதல் குறிப்பு, இவர் சுகப்படுத்தப்படுகிறார். 18 வசனத்தை வாசிக்கலாமே. ஆபிரகாம், பாருங்கள் இடையிலே சம்பவங்கள் எல்லாம் வரும். இப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தேவன் அபிமலை, நம்பர் ஒன் அபிமலைக்கையும், இரண்டாவது அவருடைய மனைவியையும், மூன்றாவது வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுகிரகம் பண்ணினார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவனின் மகனாகி ஆபிரகாமுடைய மனைவிக்கு விரோதமாக அவர் கெட்டெண்ணம், அசுத்த எண்ணம், அக்ரம சிந்தை கொண்டிருந்தபடியினாலே அவர் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கர்ப்பத்தை அடைத்து போட்டார். அன்றைக்கு ஆண்டவன் ஒரு செய்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இது. ஆபிரகமையை வேண்டிக் கொள்ளுகிறார், ஆபிரகமையை வேண்டிக் கொள்ளுகிறார். ஆபிரகமையிட்ட பிடிச்ச குணம் 7 நற்குணம். அதுல ஒரு குணம் என்னவென்றால் வேண்டிக் கொள்ளும் குணம். எப்ரஹாம் த மேன் ஆஃப் காட் ஹட் 7 டிவைன் கேரக்டர்ஸ். ஒன் ஆஃப் த கேரக்டர் இஸ் பிரேயிங் ஃபார் அதர்ஸ். பிரேயிங் ஃபார் அதர்ஸ், தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் character in our spiritual life. We should keep it up. Amen. So whenever we face any problems in our Christian life, we have to pray for them. நாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொழுது அவர்களுக்காக மன்றாட வேண்டியது நமது முத்தாய்ப்பான கடமையாக இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய முதல் வேளை ஜெபம் செய்வோம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. எடுத்ததற்கெல்லாம் பேசிவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது முழங்காலை முடக்குவோம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் அல்லவா? ஆண்டவனுக்கு செவிகள் உண்டு. ஆக முதல் குறிப்பு 1, அபிமெலேக்கு அக்ரம சிந்தையிலிருந்து குணமாக்கப்பட்டார். ஆக டிவைன் ஹீலிங் முதல் குறிப்பு நம்பர் 1. அல்ல பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையில் பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆவியானவர் பேசுறார். டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். 1 ஆதியாகமம் 20:14 தொடங்கி 18 வரை அபிமலேக்கை அக்கிரம சிந்தையிலிருந்து குணமாக்கினார். ஆக தெய்வீக சுகம் என்பது என்ன? அக்கிரம சிந்தையிலிருந்து சுகமாக்கும். சுகம் என்பது குணம். இங்கே அவருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சுகமாக்குதல் என்னவென்றால் திறக்கின்றன. ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். எப்படி? எப்படி? ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு. ஆமென். ஒருவேளை நமது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிருபையாய் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் மன்னித்து சுகமளிப்பார். ஆமென். அதாவது பகைகாரனை கூட பாதையில பார்க்கணும்னு ஒரு வளமொழி இருக்கு. பகைகாரனை எங்க விட்டு பார்க்கணுமா? பாதை, பாதை. பகைகாரனை பாதையில விட்டு பார்க்கணுமா? விரோதிகளை வீதியில விட்டு பார்க்கணுமா? உன்னு என்ன அர்த்தம்? பரவாயில்லப்பா, நீ என்ன பேசிட்ட, செஞ்சிட்ட, நடந்துட்ட, அடிச்சிட்ட, போ, நல்லா இரு. அந்த வார்த்தை கிறிஸ்தவம் தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஒரு அருமையான வயதான தாயார், காய்கறி அங்காடிகள், ஜனஸ்தலங்கள், மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொது அங்காடி பகுதிகளிலே போய் தனது கைகளை ஏந்தி கூட வந்து கொண்டிருக்கிற ஏழை அந்த பிள்ளைகளுக்காக கைகளை ஏந்தி கொண்டு போனாராம். ஒருவன் வந்து, ஒரு திடகாத்திரமான மனிதன், முரட்டு மீசை கொண்டவர் வந்து காரி காரி அந்த அம்மா கையில் அப்படியே துப்பி விட்டான். அந்த அம்மா கைகளை ஏந்தியது
ஏதாயிலும் தர்மம் கிடைத்தால் அப்படி என்பதற்காக அவன் காரி துப்பி விட்டான். அந்த அம்மா அந்த கையில் அவன் துப்பின கோழை, அந்த கோழையை அப்படி கையில் வாங்கி கொண்டு, ஐயா இதை நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள், ஆனால் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாடுகின்ற ஏழை என் மக்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டவுடனே கோழையை துப்பின் அந்த கோழை அப்படியே மிரண்டு போய், அம்மா நீங்கள் யாரம்மா? அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய பேர் தெரசா அம்மையார். இந்த மேற்கு வங்காளத்தின் கல்கத்தா வீதிகளில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கும் நான் தர்மமாய் வாங்கி இவர்களை வளர்க்கத்தான் நான் கேட்டேன். அவன் அழுது, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். திமிரும் ஆங்காரமும் பணம் இருக்கிற பெருமையும் நான் என்கிற கர்வத்தில் இருந்துதான் உங்கள் கையிலே கோழையை துப்பி விட்டேன். நான் கோழை அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், வாருங்கள் என்று சொல்லி அந்த அம்மாவுடைய கைகளை துடைத்து விட்டு அந்த அம்மாவை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு வேண்டிய நல்ல பொருளும் தனமும் கொடுத்து செல்வமும் கொடுத்து அந்த அம்மா நடத்தின ஏழை குழந்தை அனாதை அந்த இல்லத்துக்கு அதிகமாய் கொடுத்து அவனும் இறைவனுடைய அன்பை அறிந்து கொண்டார் என்று சொல்லி அன்னை தெரசா அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த அம்மா யார்? அன்னை தெரசா. ஒருவேளை வருத்தப்பட வேண்டாம், இந்த நிலவில் நாம் இருப்போம் என்றால் நானா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாம் இந்த நிலவில் நம்ம போயிருக்கவே மாட்டோம். அம்மா போல நாம் நடந்திருக்க மாட்டோம். நமக்கு நமது எண்ணங்கள் கோபங்கள் வந்திருக்கும், சண்டை போட்டிருப்போம், என்னென்னலாம் நம்ம பேசியிருப்போம். உண்மைதானே, அவன் கையில் துப்புவதற்குள் நம் கை அவனது கன்னத்தில் போய் மாறி மாறி விழுந்திருக்கும், செமத்தியாக அடிகளை கொடுத்திருக்கும். இதெல்லாம் நமது எண்ணங்கள். ஒருவேளை ஏனென்றால் நமக்கு அந்த பொறுமையும் அன்பும் அந்த அளவுக்கு வரவில்லை. அம்மா தெரசாமாய் அம்மாவை போல நமக்கு இன்னங்கள் அந்த கிறிஸ்தவ கோட்பாடுகள் இன்னும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, ஆக ஒன்று, அபிமலேக்கு அக்ரம சிந்தையிலிருந்து குணமாக்கப்பட்டார். காரணம் ஆபிரகாமின் ஜெபம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள், இரண்டாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 திருவசனம் 32 தொடங்கி 34 வரை. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவர் லித்தாவூரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனார். அங்கே 8 கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார். பேதுரு ஐனேயா என்கிற அந்த மனிதனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஒன்று, தேவன் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அபிமலேக்கினுடைய அக்ரம சிந்தையிலிருந்து விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். So Abimelech was healed from the thoughts of iniquity. Number 2, அப்போஸ்தலராய பேதுரு ஐயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், 9 இடம் பிடிக்கிறது. அங்கே பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருவாராம். ஐயா இவர் வந்து ஒரு நல்ல கர்த்தருடைய சீஷர், 12 சீஷர்களில் ஒருவர். அப்படி போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தா ஊரிலே, பாருங்க வேதம் ஒன்று தாங்க எல்லா சம்பவத்தையும் நல்ல கிரமமாக நல்ல எவிடன்ஸ் ஆதாரங்களோடு ஆதாரங்களோடு சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் இது ஒன்று தாங்க. அல்லேலூயா. தேசம், ஊர், யார், எந்த காலங்கள் எல்லாம் அருமையாக இடம் பிடிக்கிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். அதனால தான் The Bible is the best book. Amen. The Bible is the best book. பாருங்க, அப்படி லித்தாவூரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்துல போறாராம். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் எழுதி வைக்கிறாரு? நீங்களும் நானும் குடியிருக்கிற ஊர் பரிசுத்தமான ஊராக இருக்கட்டும். ஆமேன். நம்மள எல்லாம் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்க விரும்புகிறார். என்னவான்கள்? பரிசுத்தவான்கள். பாருங்கள், அங்கே 8 கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை காண்கிறார். திமிர்வாதம் ஆங்கிலத்தில் பேரலைஸ்டு, கைகால்கள் அப்படி முடக்கிக்கிறோம், கைகாலெல்லாம் முடக்கி, சில இடங்களில் சொல்லுவாங்க அது பேர் லக்குவான் சொல்வார்கள். திமிர்வாதம், வாதத்தில் பல வாதம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா வந்தா அது வாக்குவாதம். என்ன வாதம்?
அது வாக்குவாதம். கைகள் முடக்கிக் கொண்டால், நரம்புகள் உள்ளே சுண்டிக் கொண்டால் வருகிறது திமிர்வாதம். இன்னொன்னு சொல்லுவாங்க ரசவாதம், யுத்த காலங்களில் வரும் பயங்கரவாதம். சில இடங்களில் அமைதியாக போனால் இருந்தால் அதுக்கு பேர் வந்து மிதவாதம். சில இடங்களில் தீவிரவாதம். எத்தனை வாதம் பாருங்க, எத்தனை வாதம். இங்கே வர்ற வாதம் திமிர்வாதம். அந்த வார்த்தையவே கவனிங்களே, திமிர்வாதம். திமிர்வாதம் நமக்கு ஐநேயை என்ன திமிர் செஞ்சார் ஏது என்பது நமக்கு தெரியாது. அவர் செய்திருக்கலாம் செய்யாமதற்கான நடைபெற்றது என்ன, 8 வருஷமாய் இவருக்கு திமிர்வாதம் இருந்திருக்கிறது. இவர் கட்டில் படுத்திருக்கிறாராம். நல்ல கவனிங்க, திமிர்வாதம் வந்தவங்களை கட்டில் தான் படுக்க வைப்பாங்க. இந்த அடிப்படையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்த மருத்துவமனைகளில் பெட்டு வந்தது. கட்டிலை கண்டுபிடிச்ச பின்னால்தான் பெட்டெல்லாம் வந்திருக்கு. மருத்துவமனையில் முதல் பெட்டு வைக்கிறது கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு செஞ்சிலுவை சங்கத்தில் வச்சாங்க. இப்போ அலையிலே சொல்லுமே, சில இடங்களெல்லாம் தரையில் படுக்க போடுவாங்க. திமிர்வாதம் உள்ளவர்களை தரையில் படுக்க வைக்கக்கூடாது, ஏனென்றால் தரை ஈரமாக இருக்கும், ஏற்கனவே நரம்பு சுண்டி இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ரத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தின் செல்கள் அணுக்கள் குறைந்து கொண்டிருக்கும். மூளை, சிறுமூளை, பெருமூளை, செரிபெல்லம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மூளைக்கு நரம்புக்கும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 10,060 சிறு நரம்புகள் உள்ளே இருந்து தலை தொடங்கி கால் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது ரத்த ஓட்டங்களிலே. குறைந்தபட்சம் 3.5 லிட்டர் ரத்தத்திலிருந்து 4 லிட்டர் ரத்தம் வரைக்கும் நம்முடைய ரத்தத்தினுடைய ஓட்டம், ரத்த சுழற்சி, பிளட் சர்க்குலேஷன், இவைகளெல்லாம் நரம்புகளை தொட்டுத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குதான் நம்முடைய நரம்பு நீளமாக இழுத்து வச்சா. ஒரு நாளைக்கு மருத்துவத்தில் பார்க்கலாம் அதெல்லாம். ஆமேன். பாருங்க, அப்ப இவருக்கு திமிர்வாதம் 8 வருஷமா கட்டில படுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், 8 ஆண்டுகள் என்பது எவ்வளவு நாள்? அந்த ஐநேயாவை பெத்தெடுத்த தாயின் தப்பு என்ன நினைச்சிருப்பாங்க, மகனே உன்னை நான் பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி, பாரு 8 வருஷமா நீ கட்டில படுத்திருக்க திமிர்வாதம் பிடிச்சி, நாங்க தாயா கொடுத்து வச்சவங்க, நான் சொல்லியிருப்பாங்க, சொல்லுங்க பாப்போம். ஐயா, பெத்தவங்களா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அம்பியா இருக்கட்டும், அக்காளா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், ஆண்டவன் 60, தூண்டுகோல் 30, யாரா இருந்தாலும் சரி, விருந்தோ மருந்தோ 3 நாள், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேலே கசப்பு வந்துடும். பாரு இதெல்லாம் பிள்ளையா பெத்து வச்சிருக்கிறேன், பிறந்ததுலேருந்து தவக்காம நடக்காம இப்படி சவங்கி போய் கிடக்கேன்னு சொல்லுவாங்களே. அப்படி இருக்குதுங்க பைபிள் ஒரு இடத்துல, 1 நாளாகமத்தில் பெத்ததாய் தம் பிள்ளைக்கு துன்பம்னு வேறு வச்சதாய் இருக்குது. அன்புக்குரியவர்களே, 8 ஆண்டுகள் ஏறக்குறைய 96 மாதங்கள் படுத்திருக்கிறார் கட்டிலேயே இருக்கிறார், எழுந்து நடக்க முடியாது. அப்ப பேதுரு ஐயா வர்றார், அவரை காண்கிறார். வசனத்துக்கு போவோமா? பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, கரெக்டா பேர் சொல்றாரு, ஐனேயாவே. அவர் பேர் என்ன பேருங்க? ஐனேயா. என்ன பேரு? ஐனேயா. ஐனேயா. ஐனேயாவை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். முழு பைபிள்லேயே, புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்ன வார்த்தைக்கு நல்ல ஒரு பாத்திரவான், அப்படி சொன்ன ஒரு நல்ல தேவ மனிதன் பேதுரு ஐயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பீட்டர் தி டிசிபிள் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் வென்ட் டு ஹிம் அண்ட் செட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெல்ப்ஸ் யூ. ஆமென். இந்த வார்த்தை உலகத்தையே அப்படியே திருப்பி பார்க்க வைத்த வார்த்தை. பெரும்பாலும் மாபெரும் கன்வென்ஷன் கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், பெரும்பெரும் படைமுயற்சி கூட்டங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அனைவரும் சுகமாக்கினார்கள் நம்முடைய தேவதாசர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இந்த ஒரு வார்த்தை வந்துட்டாலே கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தர் அங்கே இறங்கி சுகப்படுத்துவார். இது அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு மருத்துவமனைகள் தோன்றிவிட்டன. நாம் யாரையும் தவறை சொல்வதற்கே மருத்துவமனைகள் வந்தது நல்லது. ஏனென்றால் 12 சீசன்களில் ஒரு சீசன் லூக்கா, அவர் வந்து ஒரு நல்ல டாக்டர். மனசுல வைத்துக் கொள்ளுங்க அன்பு தம்பிகளே, லூகா என்று சொன்ன உடனே அவ்வளவு விரைவாய் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? 12 சீசன்களில் ஒருவர் லூகா, அவர் ஒரு டாக்டர், ஹி வாஸ் எ ஃபிசிஷியன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 14 ஆண்டுகள் படித்தவர் லூகாயா, ஒரு டாக்டர். அவர் அவருடைய நிருபத்தை, அவருடைய சுவிசேஷத்தில் மருத்துவ வார்த்தைகளை ரொம்ப நல்லா வரும். காய்ச்சல், கொடும் காய்ச்சல் இப்போ சொல்கிறார்களே, அந்த காய்ச்சலை அவர் அங்கே கரெக்டாக எழுதி வச்சிருப்பார். நல்ல மருத்துவ வார்த்தை எழுதியிருப்பார். சரி, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அநேக மருத்துவமனைகள் தோன்றிவிட்டன. நல்லது, மருத்துவமனையில் போகிறது நல்லது, உடம்பை பார்ப்பதில் இவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனால்
இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குவார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதற்கு தான் இந்த பகுதி. ஆமென். கர்த்தர் சுகப்படுத்த முடியலன்னா உலகத்துல வேற யாருமே சுகப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகப்படுத்த முடியவில்லைனா உலகத்துல யாராலும் சுகப்படுத்த முடியாது. டாக்டர்கள் சொல்வாங்க, வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா ஐயா ஏதோ எங்கனால முடிஞ்சது, மருந்து மாத்திரைகளை கொடுக்கறோம், எங்கனால முடிஞ்சது, அவர் லெவல் பெஸ்ட், அதுக்கு மேல எங்கனால ஒன்னும் செய்ய முடியாதுமா. அங்கதான் அங்கதான் மருத்துவர்கள் என்ன மறைமுகமா சொல்றாங்க, ஏதோ நாங்க மருந்துகளை கொடுக்கறோம், சுகப்படுத்துகிறவர் எல்லாருக்கும் மேல, அந்த எல்லாருக்கும் மேல அந்த டாக்டர் சொல்லும் பொழுது அதை இயேசுதான் நம்ம நினைச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவர். வார்த்தையை பாருங்க, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இப்படித்தான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் அடைஞ்சிருக்காங்கன்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால தான். ஆனா இன்றைக்கு இன்னொரு விஷயம், அநேகர் சுகமாக்கப்படுறாங்க பெரிய பெரிய கூட்டங்கள்ல, ஆனா அவங்க போய் ரட்சிக்கப்பட்டு சபைகள்ல போய் கடவுளை ஆராதிக்க போயிருக்கிறாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் குறவா தெரியும். ஏன்னா அப்படியே மறந்துடுறாங்க, உண்மைதானுங்களே, மறந்துடுறாங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் பெரிய வேதனையா இருக்கு. அந்த சுகம் கொடுத்த கர்த்தருக்கு எப்படி வாழணுங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். பாருங்க, நீ எழுந்து, நீ எழுந்து, அந்த வார்த்தை சொல்லி அவர் உட்கார்ந்துக்கிறார், படுத்திருக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். அதென்ன, நீயே போட்டுக்கொள். கட்டில் பாருங்க, நம்ம ஊர்கள் எல்லாம் கயிறு கட்டில் இருக்கும். அந்த காலங்கள்ல தென்னை மர நார்ல கயிறு கட்டில். பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஏன் கட்டில்ல தென்னை மர நார் இருக்கக்கூடிய கயிறை போட்டு கட்டினாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பெரியவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கொண்டேன், தென்னை மர கயிறுல போட்ட அந்த கட்டில படுத்தால் முதுகுல இருக்கக்கூடிய தண்டுவடம், ஸ்பைனல் கார்ட், அந்த தண்டுவடத்திற்கு கூடிய இந்த டிஸ்க்னு சொல்லுவாங்க, உருள உருளையா இருக்கும் டிஸ்க், அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகும், இடம் மாறிக்கிறோம், தேஞ்சு போயிடும். டெப்ரிசியேஷன், எலும்பு டெப்ரிசியேஷன், போன் டெப்ரிசியேஷன், அதெல்லாம் சரி பண்றதுக்கு கட்டில படுத்து இப்படி பிறழ்வாங்களாம். அந்த காலங்களை பாருங்களேன், பெரியவங்க வீட்டுக்கு வெளியில அந்த வேப்ப மரத்துல செஞ்ச அந்த கட்டிலு, ஏதாவது நல்ல பூவரச மரம், அது இதெல்லாம் செஞ்ச நல்ல கட்டில்களை போட்டு வெளியில நிலாவை பார்த்து நல்லா சந்தோஷமா தூங்குற போது அவர்களுக்கு அதிகமாகவே நான் அறிந்தவரை பலவீனங்களா வந்தது கிடையாது. பகலெல்லாம் உழைப்பார்கள், உழைச்ச கட்டுற, அது சொல்லுவாங்க, உழைச்ச கட்டமா கட்டலத்துக்கு வெளியில ஓடு. உழைச்ச கட்டை கட்டணும் என்னது, வீட்டில் இருக்க பருப்பு கட்டை கிடையாது, உழைச்ச கட்டணும் இந்த உடம்பத்தையும் சொல்றாங்க. ஏத்தா உழைச்ச கட்டை கட்டலத்துக்கு போடுத்தா கொஞ்ச நேரம் தூங்கி கண்ணை அசந்துட்டு கொஞ்சம் பொட்டுன்னு கண்ட, இதெல்லாம் பாருங்க அந்த வார்த்தையில கவனிங்க, பொட்டுன்னு என்ன அர்த்தம், பொட்டுக்குழி, பொட்டுன்னு. இப்ப எல்லாம் பூரா இங்கிலீஷ்ல பேசுற காலம், என்ன நல்ல வார்த்தை பேசுறாங்க. இந்த காலத்துல சொல்லுவாங்க, கண்ணை கொஞ்சம் பொட்டுன்னு ஓடுறேன்னா பொட்டுக்குழியில இந்த விழிகள் போய் நல்ல தூக்கத்தை அடையட்டும், பகலெல்லாம் வயல்ல உழைச்சிருக்கிறேன். அப்படி கட்டில தூங்கின பின்னால அழகாய் இரவு நேரம் நடுர் ஜாமத்திலே அந்த பௌர்ணமி நிலா காலங்களுடைய குளிர்ச்சி வந்துவிட்டால் சந்திரனால் பாதிக்கப்படும் என்பதற்காக அவர்கள் அந்த காலங்களை பகுத்து தூக்கத்தை எப்படியெல்லாம் தூங்கலாம் பழைய காலங்களில் வகுத்திருக்காங்க அந்த கயிறு கட்டில். அதுக்குத்தான் இவர் என்ன சொல்றாருங்க, உன் படுக்கை நீ கட்டில போட்டுக்கிறிய, அதை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், மறுபடியும் இந்த கட்டில நீ படுக்காத. ஆமேன். ஒரு நல்லா இருக்குல்லங்க தெய்வ வார்த்தை, மறுபடியும் நீ படுக்காத. ஏன்னா அந்த காலம் வியாதியஸ்தர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அந்த காலங்களை பாருங்க, இந்த வியாதியஸ்தர்களுக்குன்னு கருப்பு போர்வை போத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துல கருப்பு போர்வை, அந்த கருப்புல சிவப்பு இருக்கும். அந்த காலங்களில் அந்த போர்வைகளை தான் நிறைய போத்தி கொண்டு போவாங்க சுகம் இல்லாதவங்களாம். ஆஸ்பத்திரி போனா கவர்மெண்ட்ல அந்த மாதிரி போர்வை கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, இனி நமக்கு வியாதியின் போர்வை வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், இனி இந்த கட்டில படுக்காத, உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு எலும்பி பிரகாசிக்கிற காலம் வரும்னு சொன்னாரு. ஆகவே உடன் அவன் எழுந்திருந்து அந்த சாட்சி அந்த ஊர்க்காரவங்க பாக்குறாங்க. பாருங்க 35 லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு, யாரை கண்டு, அதான் அவனை கண்டு, யாரை கண்டு, ஐநாயாவை கண்டு. ஐநாயாவை கண்டுன்னா என்ன அர்த்தம், சுகமடைந்த அவனை கண்டு. அந்த அவனைங்கிறது this time he was healed properly. So the all people saw him. அவனை பார்க்கறாங்க, பார்த்துட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கைகளை திரும்பி ஒரு அல்லேலூயா சொல்லுமா, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் சுகமாவது கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காகத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் சுகப்படுத்தும் பொழுது
கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு ஒரு நல்ல வழியாக வாய்ப்பாக சந்தர்ப்பமாக சமயமாக ஆண்டவன் கொடுக்கின்றார். கர்த்தரிடத்தில் திரும்பினார் என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊருக்குள்ளே ஒருவர் சுகமடைந்தால் அந்த ஊரே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கக்கூடிய இடம், நீங்க இருக்கக்கூடிய ஊரு, கிராமமா இருக்கட்டும், பட்டியா இருக்கட்டும், தொட்டியா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், மாநகரமா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம இடத்துல ஒரு சுகம் நடக்கணும். ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அற்புதங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, என் ஆண்டவனுக்கு மகிமையாக இருக்கட்டும். தரைமட்டங்களை தாழ்த்தி ஏற்படும். 2003 கத்தர் எங்களுக்கு கொடுத்த 6வது செல்ல மகனும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியம்மா பிராமணத்தை அந்த அம்மாவும் பெரிய விபத்தில் மாட்டி கொண்டார்கள். 2003 ஆகஸ்ட் மாதம் ஏறக்குறைய 1 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 நானும் போதகர் அம்மாவும் ஊழியத்திற்காக உசிலம்பட்டி மலை அடிவார பக்கம் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போய்விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே போய் தொலைக்காட்சியை பெட்டியை திருப்பி செய்தி கேட்கலாம் என்று திருப்பினேன். அந்த வேளையில வெளியில இருந்த டீச்சர் ஒரு ஆசிரிய அம்மா வந்து, போதகரையா, போதகரையா. என்னங்க ஆசிரியம்மா, என்ன செய்றீங்க? ஐயா ஐயா போங்கய்யா, என்ன அநியாயம், உங்க மகனையும் உங்க வீட்டுல அந்த கிழவியும் பஸ் அடிச்சு ரோட்ல உயிர் போய் கிடக்குனாங்க. எங்கள் உள்ளமே ஸ்தம்பித்து போய்விட்டது. நாங்கள் மத்தியானம் 2 ஊழியத்திற்கு போனவர்கள், கர்த்தருக்குத்தான் ஊழியம் செய்ய போயிருந்தோம். வீட்டில் வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள வெளியிலே வீட்டை கடந்து பிரதான வீதி மெயின் ரோடு போய் பார்த்தால் ரத்த வெள்ளத்தில் எங்கள் வீட்டில் கூடிய அந்த அம்மா, அந்த பிராமணத்து அம்மா, எங்கள் வீட்டில் ஒரு 14 இருக்கிறவங்க, அந்த அம்மா ரத்த வெள்ளத்தில் உயிர் இழுத்து ஏறக்குறைய உயிர் போய்விட்டது. கூட்டம், ஜனக்கூட்டம் நிரம்பி இருக்கிறார்கள். கூட்டமான கூட்டம் இல்லை, பஞ்சமான கூட்டம் இல்லை, எல்லாம் கூடியிருக்காங்க. அவர்கள் அடித்து போட்ட பஸ் டயரெல்லாம் ரத்தமாகி காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டார் டிரைவர். ஓடிட்டாங்க, ஏன்னா 2 எப்பொழுதுமே நாங்கள் வீட்டில் தேநீர் குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால அந்த பெரியம்மா என் பிள்ளை கடைசி பிள்ளையை கையில் இடுக்கலை, அவனுக்கு 2.5 கையில் இடுக்க கொண்டு ஒரு சிறிய தூக்குச்சம்பு எடுத்து கொண்டு போய் எதிரிலக்கூடிய ரோட்டுக்கு அந்த பிறப்பு கூடிய தேநீர் கடையில் போய் தேநீர் வாங்க டீ வாங்க போயிட்டாங்க. போயிட்டு அந்த அம்மா இடது வர வரும்பொழுது 60 வேகத்தில் வந்த அந்த பெரிய பேருந்து, பெரிய பஸ் சோளம் வந்தாலும் வத்தலை கொண்டு போகிற பஸ் அடிச்சு போட்டு போயிடுச்சு. ஜனங்களை என்ன பேசுனாங்க தெரியுங்களா? அந்த அம்மா உயிர் அப்படியே போயிருக்கு, அப்படி இழுத்துட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம். ஜனங்கள்லாம் பேசுனாங்க, பேசுறது என் காதில் விழுகுது. நானும் போய் அப்படியே தூக்கு போகிறேன். ஒரு கூட்டம் என்ன பேசுனாங்க தெரியுமா? பாவம் ஐயா, இந்த சர்ச்சு ஃபாதர் ஐயா, ஆரை கண்டால் என்னம்மா, ஏன் தங்கச்சி, ஏ அக்கா, என்னத்தா நல்லா இருக்கிறீங்களா, நல்லா வாந்தகமாக பேசுவார்ப்பா. பாவம் அவர் வீட்டில் அப்படி 2 போச்சே, வாயில் கை வச்சுட்டு பெண்கள் பேசுகிறாங்க. இன்னும் 2 என்ன பேசுது, என்னம்மா அவர் நம்ம கூட்டம் இல்லையாமில்ல, சாமி உத்தம், அதனாலதான் அது நம்மதை விட்டுவிட்டு விருதலை வந்ததுனால என்னமோ ஆயிருக்கு. இன்னும் சில கூட்டம், ஒரு கூட்டம் என்ன பேசுறாங்க, ஏ அதெல்லாம் பேசாதையப்பா, பாவம் அவங்களுக்கு மனசு, பாவர் சர்ச்சு பாதர் ஐயா, எல்லாத்தையும் நல்லா பேசு, சின்ன பிள்ளைல கண்டா கூட நல்லா வாங்க வாங்கன்னு பேசுவாரு. இப்படி அந்த மக்கள் பேசுறது என் காதில் விழுகுது. ஆனா ஒரு நாதி தூக்கலை, நாத்தங்கா தூக்கலை, சாதி தூக்கலை, சனம் தூக்கலை, ஒரு ஆள் அதை தொட்டு தூக்கலை. நான் எப்பொழுதும் போல இந்த வெண் வஸ்திரம் அங்கீகரிக்கல, நான் ஊழியத்து போயிட்டு வந்தேன். உடனே ஒன்றும் இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் வந்த உடனே, ஃபாதர் என் மேலே ரொம்ப அவருக்கு பிரியம், பாருங்க கூட்டம் நிறையா ரோடெல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்குது, தயவு செய்து கிளவியை விடுங்க, போயிடுச்சு, உங்கள் பையனை அடித்து அங்கே கிடக்கலாம் போய் பாரு. அப்போ தான் எனக்கு பையன் வேறு அடிச்சு. அப்புறம் அம்மா போய் எல்லாம் பார்க்கும்பொழுது பையனுடைய கண்களெல்லாம் சொரிவு போயிடுச்சு, கண்ணு சொரியிருச்சு, ஊரே கலவரமாக இருக்கு, கே 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 கே, ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க, பெரிய அது டவுன். சரி எல்லாம் போகட்டும், எல்லாம் போகட்டும். இரவு மார்ச்சுரி என்கிற பிண அறுவை கிடங்கில் கொண்டு போய் போடப்பட்டுட்டாங்க அந்த அம்மா. போலீஸ் எல்லோரும் வந்து எங்கள் மேலே உள்ள அன்பில் ஒரு காரை ஒழுங்கு பண்ண சொல்லி வேற ஊர் கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் டெட் பாடியை கொண்டு போய் அட்மிஷன் பண்ண போகிறோன்னு டாக்டர் மேலே திட்டுறார். கேட்குறாரு, சார் வாட் ஆர் யூ டூயிங், டாக்டர் பெரிய டாக்டர் அவர் கேட்குறாரு, சார் வாட் ஆர் யூ டூயிங், ஆனால் சார் சார் வி ஆர் டூயிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஆர் யூ சர்ச் ஃபாதர், எஸ். வாட் யூஆர் டூயிங் சார், செத்துப்பான ஒரு பிணத்தை கொண்டு வந்து குழந்தைய காப்பாற்றுங்கிறீங்களே, இது உங்களுக்கே என்ன சார், கைண்ட்லி அட்மிட் ஹிம். அவர் சார் ஆல்ரெடி இட்ஸ் ஓவர், ஐ கேன் டூ எனி திங், ப்ளீஸ் ப்ளீஸ் அட்மிட் ஹிம். அவர் என்னை பார்த்து, எல்லாம் முடிஞ்ச குழந்தைய நீங்கள் அட்மிட் பண்ணு, ஓகே எனக்கு ஒன்றும் தெரியாது, ப்ரைவேட் ஹாஸ்பத்திரி கொண்டு போட்டாச்சு. இரவு ராத்திரி
ஒன்பது மணிக்கு அறுவை கடங்களை அந்த அம்மாவை தூக்கிட்டு வர சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பிரயாணம். அந்த அம்மா காலை கட்டி போட அந்த அம்மாவையும் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் அவசர சிகிச்சை பிரிவு எமர்ஜென்சி வார்டு ஐசியூ யூனிட் இந்த பக்கம் அந்த அம்மா இந்த பக்கம். ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி, ரெண்டாம் தேதி, மூணாம் தேதி, நாலாம் தேதி, ஐந்தாம் தேதி, ஆறாம் தேதி, ஏழாம் தேதி, எட்டாம் தேதி, ஒன்பதாம் தேதி, பத்தாம் தேதி எதுவுமே ஆகலை. எல்லாம் ரெண்டு அப்படியே ஸ்தம்பிச்சு கிடக்கு. டாக்டர்லாம் என்னை வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு என் மேலே வருத்தப்பட்டு போவார். இங்கே ஒரு பெரியவர், பெரிய சர்ச்சு, ஆயிரம் பேர்த்துக்கு நல்லது சொல்கிறவர், இப்படி தூக்கிட்டு வந்து காசை கட்டிட்டு இருக்கிறீங்களே என்னப்பார் தான் பேசுவார். கத்தர் மேலே பாரத்தை வைத்து கொண்டே இருந்தோம். என் தேவன் இதெல்லாம் நான் படித்து விசுவாசத்தில் இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்புவார் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. நடந்த உண்மை, நடந்த உண்மை ரெக்கார்ட். தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் இது. 18 நாளாகிவிட்டது, 19 நாளாகிவிட்டது, 20 நாளாகிவிட்டது. 21 நாள் உயிர்வோன இரண்டு பேர் உயிரோடு எழும்பி இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய மகன் 15 வயதாகி 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இன்றைக்கு கத்தருக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த சம்பவத்தின் நிமித்தம் அந்த மருத்துவமனைய டாக்டர் டாக்டர் விக்னேஷ் எம்எஸ் ஆர்த்தோ அவர் ஆண்டவரை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். நடந்த உண்மை. எங்களை அழைத்து, அம்மாவை என்னை அழைத்து, டிசார்ஜ் ஆகின பிளீஸ் கம் டு மீ ஹோம் அப்படின்னார் டாக்டர். எங்களால் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துருக்காங்களா, ஆஸ்பத்திரியிலே வச்சு அவ்வளோ காசையும் பிடிங்கிட்டு அனுப்புகிற காலம் இது. என்னென்னமோ நடக்கிற ஊத்து மருத்துவமனையில், ஆனால் அவங்க எங்களை தனியாக வீட்டுக்கு போய் அம்மாவை என்னை உபசரித்து ஒரு பெரிய இவ்வளோ தொகை பாருங்கள் பணம் கொடுக்க நம்ம கொடுக்கணும், அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு ஃபாதர் ப்ளீஸ் ரிசீவ் இட், இந்த பணத்தை வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் ஆலயம் கட்டிகிட்டு இருந்தோம், பெரிய ஆலயம் கட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஆலயத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். கையில் கொடுத்து அவருடைய மனைவியும் கத்தருக்கு மகிமையாக கடவுளை விசுவாசித்து அவருக்கு ஜெபம் செய்து எப்போ நீங்கள் நாள் வாங்க. அதுக்கடுத்து சில காரியங்களாக நாங்கள் போகும்பொழுது எல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் கூட எல்லாம் சாதகமாக எங்களுக்கு கத்தை செய்து கொடுத்தார். ஏனென்றால் கடைசி வரைக்கும் நாங்கள் யாரையும் பகைக்கலை. அந்த அடிச்சு போ பஸ்ஸுடைய பேருந்து ஓனர் எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு காலை விழுகு வந்தேன் சொன்னி வேண்டாம் பரவாயில்ல சார் வீட்டு ஒன்றும் இல்லை நடந்து போச்சு நடந்து போச்சு ஒன்றும் வேணாம் சமரசமாக போவோம் என்னல்ல வண்டிக்கு என்ன இன்சூரன்ஸ் ஏது நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டே போனோம் எல்லாம் பண்ணியது. நீதிமன்றத்திலே நீதிபதி எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டார். எங்களுக்கு எதிராக வழக்காடின அந்த சாஸ்திரி ஒரு பெரிய ஐயங்கார் வழக்கறிஞர் எங்களுக்கு நின்று வந்து சார் கிறிஸ்தவம் கிறிஸ்தவ அன்பு உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் சார் ஒரு வார்த்தையோட எதிராக பேசலையே காரணம் நாங்கள் கடவுளுடைய நம் வேதம் நீங்களும் நானும் கூட தயவு செய்து நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் நடந்திருக்கலாம் சண்டை போட்டுருக்கலாம் இதில் ஒன்றும் செய்ய வேண்டாம் முழங்கால் போட்டு ஜெபிப்போம் நமக்கு எல்லாம் சாதகமாய் மாற்றுவார் ஆமேன். அதாவது இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்னு ஐனே அவர் சொல்லி அவர் சுகம் ஆக்கப்பட்ட பின்னான அநேகர் வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் கர்த்தடத்தில் திரும்பினார்களே ஏன் அது நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதா உண்மை இது. 2003 அன்னைக்கு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன தேவ கிருபையினாலே இந்த 16 வருஷத்துக்குள்ளே என் தேவன் செய்த அற்புதங்கள். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறாங்க நமக்கு வயது 68 வயது இன்றைக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க சாட்சி சரியான சாட்சி எல்லா ஊரில் அங்கே புதைச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவை பையனை இங்கே இதெல்லாம் மக்கள் பேசுவாங்க மக்களுக்கு சொல்லவா வேணும் சும்மாவே வாயம் மெல்ற ஜனங்க வாயம் முன்னு மெல்ற ஜனங்க இதில் அவ்வளோ கொஞ்சம் வாயில் ஓட்டு விட்டு இன்னும் நல்லா மெல்லும். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டா கண் வைப்பாங்க காலு வைப்பாங்க மூக்கு வைப்பாங்க கை வைப்பாங்க எல்லாம் வச்சு பூச்சுடி கம்மல் சுடி மூக்குத்தியை போட்டு பூவை வச்சு எல்லா வேலையும் பார்க்குற உலகம் இது. ஒரு மனுஷனுக்கு ஒன்று ஆயிடுச்சா ரைட் நீ உதவி செய்யலாட்டியும் பரவாயில்ல உபத்திரமாவது கொடுக்காத இதான உலகம். இரண்டாவது மூன்றாவது சொல்லி நிறைவு செய்வோம். மத்தை லூக்கா சுவிசேஷம் அப்படியே மத்தைய சுவிசேஷம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மத்தை 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் திருவசனம் 37 தொடங்கி 42 வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம். பெரியவர்களே நம் அருள்நாதர் முதலாவதாக அபிமெலேக்குவின் அக்கிரம சிந்தையிலிருந்து தேவன் சுகமாக்கினார் ஒன்று. இரண்டாவது திமிருவாதத்திலிருந்து பேதுரு சுகமாக்கினார். This miracle performed by Peter, the disciple of Lord Jesus Christ. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து இப்ப சுகமாக்க போறார். ஒன்று தேவன் சுகமாக்கினார் அபிமெலேக்குவை பழைய ஏற்பாட்டிலே. இரண்டாவது பேதுரைய சுகமாக்குகிறார். மூன்றாவது கத்தராய கிறிஸ்துவை டைரக்ட் அங்கறாரு. என்னன்னு பாருங்க 9ஆம் அதிகாரம் வசனம் 37 மறுநாளில் அவர்கள் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு போதகரே என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைதல்ல அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும்
அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, லூக்கா ஐயா டாக்டர்னு பார்த்தோம், அவர் எழுதுறாரு, இதெல்லாம் மெடிக்கல் வேடுங்க, இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, சும்மா இருக்க நேரம். ஸோ வென் எவர் யூ ஆர் ஃப்ரீ, யூ ஹேவ் டு கோ த்ரூ த வேர்ட் ஆஃப் த லார்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த லார்ட் இன் த இங்கிலீஷ் பைபிள். ஓகே, செய்வீர்களா? கண்டிப்பாக, மிக்க மகிழ்ச்சி. பாருங்க, அவர் மருத்துவ வார்த்தை எழுதுறாரு. அந்த மருத்துவ வார்த்தை ஒன்னா தமிழ்ல பார்க்கிறீங்களா? பாருங்க, ஒன்று, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. இப்ப அதை சொல்ல போனா ஆவி என்னன்னு நினைக்கிறோம், தீ ஆவி, இது பொதுவா இருக்கட்டும். அடுத்து, ஆவி பிடித்தால் அலறுவான். அந்த அலறுதல் வந்து மருத்துவ வார்த்தை. எப்படி தெரியுமா? ஒரு ஆவி பிடிக்கிற போது மூளையை தாக்குமா, மூளையை தாக்குமா, மூளையை தாக்குற பொழுது, மூளையை தாக்குனாலே போது நரம்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எல்லாம் அப்படியே தளர்ந்து விடும். அலறுகிறான், அது அவனை நுரைதல்ல வைக்கிறது. பாருங்க, ஆவி நுரைதல்ல வைக்குமா? அப்படியானால் நுரைதள்ளுதல், நுரைன்னா தெரியுங்களே, வெள்ளையா எச்சு வருது, அது எங்க பாதிக்குதுன்னா நரம்பு மண்டலம். இது இன்னொரு வயல சொல்ல போனா இழுவை நோய், இழுவை. ஆனா இயேசுவின் நாமத்திலே இது சத்ரு கொண்டு வந்த போராட்டம், கர்த்தரை சுகப்படுத்த வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆவி அவனை அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும், கசக்கின பின்பும், பொதுவா கசக்குதல்ங்கிற வார்த்தையை பொதுவா நம்ம வட்டாரத்துல சொல்லுவாங்க, துணி கசக்க போறேன். உண்மையிலேயே சொல்றாங்க பரவாயில்ல, நம்ம இதல்ல துணி துவைத்தல், அதைத்தான் கசக்கிறது. கசக்குன்னு என்ன அர்த்தம், போட்டு அப்படியே போட்டு கசக்குறது, அதுவும் செய்யறாங்க. கோபம் வந்துச்சுன்னா துணி துவைக்கிறேங்கிற பேர்ல கசக்கு, நம்ம மேல இருக்க கோபத்தில் அதுல காட்டிடுறாங்க. அதுவும் நல்லா நடக்குது, அது நிறைய நடக்குது. கோபத்தில் எதுல காட்டிடுறாங்க, ஏன்னா அவர் மணி கொடுக்கல, அதனால துணியில காட்டிடுறாங்க, துணி மணி. சரி போட்டு எப்படியோ நமக்கு துணி கிழியாம வருதா, நல்லது. அப்ப பாருங்க, அவனை கசக்கின பின்பும், அப்படின்னா அவனை போட்டு கசக்கி பிழிந்து வாஷிங் மிஷினுக்குள்ள ஓட்ட பொருள் வெளியில் எப்படி வரும் சொல்லுங்களே. சில வீடுகள் எல்லாம் அடங்காத கணவன்மார்களை வாஷிங் மிஷின், ஒரு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க அங்க திருச்சியில, ஐயா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறோம், ஆயர் போதகர் ஐயா வந்து ரெவரன் வந்து ஜெபம் பண்ணி அதை பிளஸ் பண்ணிடுறேன். போய் பார்த்தா எனக்கே தலை சுத்திருச்சு, ஒரு ரெண்டு மூணு பேரை உள்ள ஓடலாம். நாங்க இது இந்த மாதிரி வாஷிங் மிஷின் நான் பார்த்ததே இல்லையே இந்தியாவில். ஐயா இது பிரத்யேகமா 6 மாசமா செய்ய சொன்னது. 6 மாசம்? ஆமாங்க, எவ்வளவு செலவாச்சு வெளியில சொல்லாதீங்க, 62,600 ரூபா. சரி போட்டு பெரிய வாஷிங் மிஷின். நான் கேட்டேன் இதுல என்னத்தை போடலான்னு, அந்த அம்மா என்ன தனியா கூட்டி வந்து அடங்காத புருஷனை ஒரு நாளைக்கு உள்ள போடுறதுக்கு தாயா உண்டு வந்து, இது நடந்த உண்மைங்க. நான் சொன்னேன், ஆஹா ஏம்மா இதுக்கு முன்னால எதுலமா ஓட்ட, உரல்ல ஓட்டை வெளியில வந்துட்டு வந்தாலு உரல்ல ஓட்டு குதி. அன்புக்குரியவர்களே, நான் உள்ளத சொன்னா அது பொல்லாப்பு, நான் உள்ளத சொன்னா பொல்லாப்பு. நம்ம ஆட்கள் அப்படி யாரும் இருக்க மாட்டோம், நம்மளை உரல்லையும் போட வேணாம், வாஷிங் மிஷின்லையும் போட வேணாம். நான் என்ன சொல்ல வரேன் ஐயா, கட்டுமட்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு, நம்ம எது சொன்னாலும் பைபிளுக்குள்ள வந்துருவோம். கட்டுமட்டு ஏமஞ்சாமோ, கட்டுமட்டுன்னு என்ன அர்த்தம், மனைவி ஒரு வார்த்தை சொல்றனா புருஷன் கரெக்டா கேட்டு, அதுக்கு பிறகு கட்டு மட்டு, கட்டு மட்டு, சரிமா நீ சொன்னா நல்லதுதான், என்ன இருக்க நல்லா அந்த அந்த காட்சி நல்லா இருக்கல, சரிமா நீ சொன்னா நல்லதுதான், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ என்ன, நீ பெரிய அப்படியா இப்படியா இப்படிலாம் சொல்லி சண்டையெல்லாம் வந்து பயங்கரமானதெல்லாம் நடக்கிறதெல்லாம், இதெல்லாம் சத்துருடைய வேலை. வார்த்தை, ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். சில வேலைகள் அவங்க சொல்றது கூட நல்லதா இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. நல்லதா எடுத்துக்கிறணும். ராத்திரி விளக்கெல்லாம் பொறுத்தின பின்னால் எங்க, உங்கள் நண்பராக இருக்கட்டும், தோழனாக இருக்கட்டும், தோழியாக இருக்கட்டும், நாளி சென்று விட்டதே, தோழி விட்டுக்கு இப்பொழுது ஏன் என்று கேட்டால் முடியாது, முடியாது. அதெல்லாம் சில வீடுகள் என்ன நடக்குது, அந்த இரவு நேரங்களிலே ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அது தெய்வமே பேசுகிற வார்த்தை. சில வீடுகளில் பரவாயில்லைங்க, மணி 10 போயிட்டு வாங்கன்னு சில அனுப்பிச்செல்லாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. அவன் எங்கேடு கேட்டானே, என்ன அதெல்லாம் இல்லை, ஒருத்தர் நமக்கு மனசுல சரியில்லைன்னு படுதா சொல்லிடணும், எங்க வேண்டாம் என்னமோ என் மனசு சரியில்லை, வேண்டாங்க போக வேண்டாம், நீங்க தனியா போகாதீங்க நல்லது. உடனே இவரு, அப்ப என் கூட நீ வா, அடி வாங்குறது அந்த அம்மாவா. நான் சொல்றதுல அர்த்தம் என்னன்னா, கட்டு மட்டு, இன்னொன்னு ஏமஞ்சாமோ, இரவு பகல் பார்த்து வெளியில போகணுமா, பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரில தானும் பேசக்கூடாதுன்னு ஒரு வளமொழி இருக்கு. இன்னைக்கு அநேக இடங்களிலே வார்த்தைகளை ஒருத்தருக்கத்தில் கேட்காதனாலதான் குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்குது. உண்மைதானே, 1000 இருக்கு, குருடனோ திருடனோ, கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ, நல்லவனோ கெட்டவனோ, கணவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, அம்மா சரிங்க பரவாயில்லை வேண்டாம், கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்காத, நம்ம மாச சம்பளத்தில் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் சரிங்கப்பா, இல்லை என் தோழி வர, என் சொந்த வருது, வந்த வருது, அண்ணன் வரேன், தம்பி வர, நாத்தனா வர, அக்கா வர, தங்கச்சி வர, வீட்டில் வந்து பார்த்தவன அவ்வளோ பொருள் நல்லா இருக்கணும்னா அந்த வீடு கடனில் தான் இருக்கும்.
எண்ணத்துக்கு அப்படி பொருள் சொல்லுங்க வாப்ப. வீட்டில் வந்தவங்கள மெச்சிடுறாங்களா? இன்னைக்கு அநேக இடங்கள் நடக்குது. ஆஹா, என்னங்க இந்த தொலைக்காட்சி பெட்டி எங்க? அது உண்மையிலே தொலைக்காட்சி பெட்டி தான். இது எங்க வாங்கினீங்க? லண்டன்ல இருந்து வாங்கணும். இருக்கட்டும், லண்டன்ல இருந்து எலிசபெத் மகாராணி உடுத்து விட்டுச்சா? ஒன்று சொல்லுகிறேன், யாருடைய பேச்சு நம்மளை உயர்த்திராது. ஐயா, காடி கஞ்சினாலும் மூடி குடிக்கலாம். ஒரு அலையிலே சொல்லுமா, காடி கஞ்சினாலும் மூடி குடிக்கலாம். பிறர் வந்து நம்மளை பெருமையா பாக்கணுங்கிறக்கா கடன் வாங்கிய பொருள்களை வீட்டில் வைக்கிற கூட்டம் இந்த உலகத்திற்கு தயவு கூர்ந்து அது வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் யாரும் செய்ய மாட்டீங்க. இங்க கிறிஸ்து நேரடியா வர்றார், பார்ப்போம். பாருங்க, தொடர்ந்து வாசிப்போமா. 39 இறுதியில சொல்றாரு, அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. இட்ஸ் வெரி ஹார்ட். அதை துரத்தி விடும்படி நம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றார் இயேசு. பிரதியுத்தரம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிரதியுத்தரம் வர்ற வார்த்தையெல்லாம் மறுமொழியாக, உடனே நல்ல பதில், மறுமொழியாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா. நல்ல ஒரு பாயிண்ட் கவனிங்க. அந்த மகனுக்கு என்னென்ன ஆச்சு? அவனை ஆவி பிடித்திருக்கிறது, இரண்டாவது அழைக்கழிக்கப்பட்டிருக்கிறான், மூன்றாவது நுரை தள்ளி இருக்கிறது, நான்காவது கசக்கப்பட்டிருக்கிறான். இவனை கொண்டு வானா அப்பன் போய் தீட்டு வர முடியுமா? பாருங்க, அந்த பாயிண்ட் கவனிங்க. கிறிஸ்துவானவர் எப்பொழுது ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விசுவாசத்தையும் பார்ப்பாரு, அவங்கள ரெண்டு வேலை செய்யணும். பாருங்க, ஒரு பெரிய விறகு கட்டு எப்படி வந்துச்சு? பல உச்சி சேர்ந்ததான் விறகு கட்டு, உண்மையா இல்லையா? பல குச்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விறகு கட்டு, பல சிறு சிறு பலகையெல்லாம் சேர்ந்ததான் ஒரு பாய்மர கப்பல். எல்லாம் சேர்ந்து சேர்ந்தாத்தான் ஒரு மரம் தோப்பாக முடியுமா? பல மரம் சேர்ந்ததான் தோப்பு, எல்லாம் சேர்ந்தாத்தான் சமுதாயம். ஆமேன் சொல்றாரு. பாருங்க, உன் மகனை கொண்டுட்டு வாங்குறார். இப்ப அப்பா போய் அந்த மகனுக்கு எத்தனை வயசோ, எப்படி ஆளோ, இளந்தாரியோ, வயசானவரோ, நடுத்தர வயசானோ நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா பாருங்க, கொண்டுட்டு வாங்கினாரு. வசனத்துக்கு போவோமா, வாசிக்கலாமே. அவன் சமீபத்து வருகையில், பக்கத்திலே வருகையில், ஆண்டவர் இயேசு சுவாமி கிட்ட வரும்பொழுது பிசாசு தன்னுடைய வேலையை காட்டுது. பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. அலைக்கழித்து என்ன? அது போட்டு ஆட்டி அலைக்கழிக்குது. அலைக்கழித்தது இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியை அதட்டி அதட்டி அதட்டி. நல்ல மனசுல வச்சுக்கங்க, அசுத்தாவி அதட்டணும். அந்த இளைஞர், அப்ப வந்தவர் யாரா? ஒரு இளைஞர், நல்ல ஒரு வாலிபன், கட்டுமஸ்தான ஒரு வாலிபன். இளைஞரை குணமாக்கி ஏன் அவங்க அப்பாட்ட ஒப்பு கொடுத்தாரு? பெத்ததா இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா? ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அவனை போய் கொண்டு வந்தது அப்பா. அல்லேலூயா. அவர் அல்லேலூயா சொல்லுமா? ஏனென்றால் ஒருவேளை தாய் இருந்தாலும் அவனை கொண்டு வர முடியாது. தாய்க்கு பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், அல்லது முடியாதவளாக இருக்கலாம். தாய் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறார். அப்பா போய் அவனை கொண்டு வந்தபடினால அவன் அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். ரொம்ப அருமையான பகுதி. ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது, எப்பொழுது? அந்த சம்பவத்தின் இறுதியிலே எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அங்கே அப்போஸ்தல நடவடிக்கையில் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இங்கே எல்லாரும் பிரமித்தார்கள். All people were perplexed. Perplexed and surprised. Because they all saw this event and the performance. So this miracle is performed by Lord Jesus Christ. The first miracle, healing miracle, was taken place by Lord to Abimelech. Second, the miracle was performed by the disciple who was called Peter. And third miracle performed by Lord Jesus Christ. இறுதி வேளைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஆக அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சுகமளிக்க சுகம் கொடுக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. இறுதியாக ஒரு எச்சரிப்பு. ஒருவேளை நமது உள்ளம் கேட்கும், ஐயா அப்படியானால் ஆண்டவர் சுகமளிக்கிறார் உண்மை, ஆனால் அநேகருக்கு ஏன் சுகம் ஆகவில்லை? சரியான கேள்வி இல்லைங்களா? சொல்லுங்க பார்ப்போம், வருத்தப்படாதீங்க. பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய சுகமளிக்கும் கூட்டங்கள்ல ஏன் அடிக்கடி மேரி மாத்திரம் சுகம் இல்லாமல் வர்றாங்க? யோசித்து பாருங்க. ஏன் அடிக்கடி ஜான்சி மாத்திரம் சுகம் இல்லாமல் வர்றாங்க? நான் சொல்ல வந்தேன்னா, கிறிஸ்தவ பேர்கள் உள்ளவங்க மாத்திரம் அடிக்கடி வராங்க. அப்படியானா அவங்களாம் சுகம் ஆக்கப்படலையா? ஏசு கிறிஸ்து மறுபடியும் சுகமாக்கிட்டே இருப்பாரா நம்முடைய ஆண்டவர்? சொல்லுங்களே. போன வருஷ கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனேன், இப்போ இந்த வருஷம் கன்வென்ஷன் கூட்டத்து. ஆனால் சில இடங்களில் சில காரியம் நடக்குது. என்னன்னா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிலர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற மேடைக்கு போகணுங்கிறதுக்காகவே சில கிறிஸ்தவ மேலே போய் நான் சுகமாயிட்டேன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. மேடையில் போய் நிற்கணும், மைக்கை பிடிச்சிட்டு சொல்லணும், தொலைக்காட்சியில் வரணும். இப்போ இருக்கிற மாதிரி வெப்சைட்டு, வைஃபை, இன்டர்நெட்டு, என்னென்னமோ வந்து இதுகளெல்லாம் நம்ம படங்கள் வரணும். இல்லை, அது தவறு, அது தவறு. நான் என்ன சொல்ல வரேன், உண்மையாய் சுகமானவங்க
மேடையில் போய் சொல்லு தப்பு இல்லை சொல்லட்டும், ஆனால் உண்மையா சுகமானவங்க சாட்சியா வாழ்வாங்க. ஆமென். விளம்பரங்களுக்கு சொல்றதா நீங்க நிறைய நடக்குதுங்க, அவங்கள போய் திரும்ப போய் பாருங்க, வருத்தப்படாதீங்க, திரும்ப போய் பாருங்க. சொல்லுவாங்க இன்னும் எனக்கு முடியலையா. அப்ப அம்மா நீ கன்வின்ஸ் சொன்னது அன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்துருச்சு, யாரு சொன்னது? இது என்ன போயிட்டு போயிட்டு வர்றதுக்கான நம்ம நாத்தனா வீடு ஆளுகளா? சொல்லுங்க பாப்போம், போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு இல்ல. கத்தர் சுகமளித்தால் இறுதி வரைக்கும் சுகம்தான். கைதலை தெரிய ஒரு அல்லையில சொல்லுமே ஹல்லேலூயா. கத்தர் சுகப்படுத்தினால் நல்ல சுகம், அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் ஹீலிங் சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஹீலிங், ஒருவேளை மறுபடியும் நமக்கு பலவீனம் வராதுன்னு சொல்ல வரல, இயற்கை சூழ்நிலை காலநிலைகள் எல்லாம் கைகால் பலவீனங்கள் கலை தாய்ச்சல் கலவரி இதெல்லாம் வராது வேணான்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல, வரலாம். ஆனால் கர்த்தர் சுகம் கொடுத்தால் ஜெயந்தான். ஆமேன். ஆக மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து இந்த மனிதன் சுகம். இவர் யாரு? இவர் எப்படிப்பட்ட மனிதன்? எப்படிப்பட்ட மனிதன் இவர்? என்ன சொல்லுவோம் சொல்லுங்களே, இவர் யார்? இந்த இளைஞன், இளைஞன் ஒரு என்ன என்ன சொல்லுங்களே, அசுத்தாவி பிடித்தவர். அசுத்தாவி பிடித்த ஒன்று அபிமெலேக் அசுத்த எண்ணங்களிலிருந்து சுகமாக்கப்பட்டார். இரண்டாவது திமிர்வாதத்திலிருந்து சுகமாக்கப்பட்டார் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். மூன்றாவது இயேசுக்கு சுகமாக்கியது அசுத்தாவி. ஆக பல பலவீனங்களுக்கு அசுத்தாவி காரணமாக இருக்கிறது. அசுத்தாவி நம்மையோ நமது பிள்ளைகளையோ நமது வீட்டாரையோ நம்மையோ தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே பரிசுத்தாவி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அசுத்தாவி நம்ம வீட்டுக்கு வராம இருக்கணும். எந்த ஆவி இருக்கணும் வீட்டுல? ரைட். இந்த பரிசுத்தாவியானவரை வீட்டுல வைக்காம நம்ம சண்டையும் சச்சரவும் கோபமும் தாவமும் விரோதமும் சந்தேகமும் தேவையில்லாதவர்கள் அநேக வீடுகளில் வச்சோம்னா பரிசுத்தாவின அங்கே இருக்க மாட்டார். என்ன சொன்னாலும் இருக்க மாட்டார். தெரிந்து வச்சுக்க, இது ரகசியம், ரகசியம். ஆண்டவர் ஒரு வீட்டில் பரிசுத்தாவின் இப்போ அவர் காலந்தாது, கிருபியின் காலம் பரிசுத்தாவினுடைய காலம். இது நமது வீட்டிலையும் வாழ்க்கையில் இருக்கணும்னா அவருக்கு நம்ம எப்பொழுது இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அசுத்த எண்ணங்கள் அசுத்த பேச்சுக்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இயேசுவின் நாமத்தில் வந்தால் தள்ளிடணும். ஆண்டவர் சொன்னார் அதட்டினார், அசுத்தாவி நம்ம அதட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா.